வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அருளசன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 1/7/2021 இன்றைய அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய வரிகள், எல்லாம் வல்ல இறைநிலையை முழுமையாக எடுத்து காட்டி பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதனே. எல்லாம் வல்ல இறைநிலையை முழுமையாக எடுத்து காட்டி பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதனே. நம்முடைய மூலாதாரம், அந்த மூலாதாரத்தில் சஞ்சித பிரார்த்த பதிவுகளில் இறைநிலைக்கு புறம்பாக உள்ள அந்த பதிவுகளை நீக்கி கொண்டாலே நாமளே இறைநிலையாக இந்த பூமியில் அவதரித்திருக்கோம் என்ற அந்த முழுமை நிலை நமக்கு கிடைக்கும், சித்தியாகும். ஒரு கண்ணாடி அதில் அழுக்கு அடைந்திருந்தாலோ, அதே போல் அதில் உள்ள ரசமெல்லாம் போயிருந்தாலோ, நம்முடைய உருவம் எப்படி அந்த கண்ணாடியில் தெரியாதோ, அதுபோல் நம்முடைய ஜெனட்டிக்கில் பதிந்திருக்கக்கூடிய மூலாதாரத்தில் பதிந்திருக்கக்கூடிய அந்த சஞ்சித பிரார்த்த கலங்க பதிவுகள் நம்மளை இறைநிலையில் இருந்து தூரத்தில் நாம் வந்து இறை உணராத அளவில் நம்முடைய அந்த பதிவுகள் தான் நம்மளை விளக்கி வச்சுருக்கு. சாமிஜி சொல்லுவாங்க, இந்த சாந்தி தவம் என்பது சிறந்த தவம். முற்காலத்தில் இந்த சாந்தி தவம் இல்லாததுனால கோடிக்கணக்கான பேர் தவம் செய்து கூட அதில் ஒரு நபர் கூட சித்தியாக முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கு. அந்த தவக்கணல் அதிகமாகி மரணம் சம்பவித்திருக்கு. அந்த தவக்கணல் அதிகமாகும்போது திரும்பவும் மூலாதாரத்துக்கு வரணுங்கிற அந்த ஒரு பழக்கம், அந்த ஒரு தவம் கற்றுக்காத ஒரே காரணத்தினால அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தவக்கணல் மீறி தன்னுடைய உடலை விட்டு உயிரை பிரிந்திருக்கு. அதற்கு சாந்திக்கு ஒரு தவ கவி சாமிஜி கொடுத்துருக்காங்க. தவவேகம் உடல் வலுவை மீறும்போது தனித்திடமும் வழியுண்டாம் இதை உணராது. சிவநிலையை அடைவதற்கு தவமிருந்து சித்தி அடையாமுன்னும் கடல் மிகுந்து சமநிலையை அடைந்தவர்கள் உலகில் பல்லோர். சற்றும் இப்போ அந்தச்சம் நமக்கில்லை. நவயுகத்து கேட்டபடி வாழ்வின் ஊடே நான் என்ற நிலையறியும் வழி கண்டுள்ளோம். நான் யாருங்கிறத அந்த மூலாதாரத்தில் நல்ல டீப்பாக நீங்கள் தவம் பண்ண என்னாகும், முதல்ல நம்முடைய அந்த கை கால் இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய உருவமெல்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும். அதன் பிறகு நம்முடைய மூலாதாரம் அந்த தவக்கணல் குண்டலினி சக்தி மட்டும் அப்படியே உருண்டு திரண்டு ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருக்கும். அது நம்மளை சுட்டுடாது, நமக்கு அவ்வளவு சுகமாக இருக்கும். சாமி சொல்லும்போது மூலாதாரத்தை உடல் மையம், உயிர் மையம், மனோமையம், காந்த மையம், கருமையம், இறைநிலையினுடைய ஒரு தெய்வீக பெட்டகம், இறைநிலையினுடைய ப்ளூ ஃப்ரெண்டு, நம்முடைய ஜெனட்டிக் தான் இறைநிலையினுடைய ப்ளூ ஃப்ரெண்டு. உடல் மையம், பருவுடல் உயரம் அகலம் பருமன் எல்லாம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அந்த குண்டலினி சக்தி குடிகொண்டு இருக்கக்கூடியது உடலினுடைய மையப்பகுதியில். உடல் மையம், உயிர் மையம், கோடான கோடி உயிர் துகள்கள் இந்த உடலில் நிரம்பி இருந்தாலும் அந்த உயிர் சக்தி திணிவு பெற்ற மையம் அந்த மூலாதாரம். மூலாதாரத்திலிருந்து நம்முடைய பதிவுகள் அனைத்தும் நீங்கிய நிலையில் நாம் சுத்தவெளியோடு இணைந்து அந்த சொரூப நிலையிலேயே நம்ம வாழ்வதற்கான அந்த ஒரு தெய்வீக நிலை கிட்டும். ஏன்னா நம் உடலில் இருக்கக்கூடியது உயிர் துகள், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடியது உயிர் துகள், அதற்கு மூலம் இறைநிலை. அப்போது இந்த மூலாதாரம் உயிர் மையம், மனோமையம், புறமண நடுமண செயல்பாடுகள் மனதிலிருந்து தான் பிறக்குது. மனோமையம், காந்த மையம், உடலில் உயிர்த்துகள் சுழற்சி காந்தம் நம் உடலில் நிறைந்திருந்தாலும் திணிவு பெற்ற மையம் காந்த மையம். கருமையம், சஞ்சித பிராட்ட பதிவை சுமந்திருக்கிறது.
இறைநிலையினுடைய தெய்வீக பெட்டகம். நாம் நம்முடைய பதிவை நீக்கினா நாமே இறைவனாக இருக்கிறோம் என்ற அந்த அகக்காட்சி கிடைக்கும். இறைநிலையினுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட், இறைநிலையாகவே மாறிவிடலாம். நாம் இதை மனதில் நிறுத்தி வாழ பழகி கொள்ளணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்ளணுங்க என்ற சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.